அதாவது ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த முன்னணி தலைவர் வந்து பார்த்தாங்க, பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் கும்பகோணத்தில் வந்து உயர்மட்ட குழு கூட்டம் இருக்குது, அதிலையும் கலந்து ஆலோசிக்கணும். ஏன்னா நானே முடிவெடுக்கிறது இல்லை. அரசியல் நிலவரம் என்ன, எப்படி இருக்கும், தேர்தல் மக்கள் என்ன சிந்திக்கிறாங்க, இதையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த முடிவு ஒரு சிறந்த முடிவாக எடுக்கணும். நான் இம்முறை எந்த இதுலையும் ஒரு தவறு நடக்காமல் எடுத்த முடிவு வெற்றி முடிவாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறோம். அதனால் பொறுமையாக இருக்கிறோம் நாங்கள். எப்படி பார்க்கலங்க, அவங்க வந்து சேர்ந்ததுக்கு அவங்க கருத்து எதுக்காக சேர்ந்தாங்க அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சில காரணம் இருக்கு, அதனால போய் சேர்ந்திருக்கேன் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி அது இல்லையா? அதெல்லாம் நாங்கள் வந்து விவரமா நாங்கள் வந்து எல்லாம் முடியும் போது சொல்லுவோம், முடியாத முன்னாடி சொல்ல வேண்டாம். என்னுடைய அவங்க என்ன பேசுனாங்க, ஏற்கனவே ரெண்டு தடவை பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்க, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், நம்ம 2026 முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் நம்ம பங்கீடு எப்படி இருக்கணுன்றது மறுபடியும் ஒரு தடவை கலந்து ஆலோசித்த பிறகு அந்த முடிவு எடுக்கப்படும். தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தேசிய நீரோட்டத்தில் தான் எல்லாருமே இருக்குமே. தேசிய நீரோட்டம் அரசியல் எல்லா முடிவுகளும் இருந்தாலும் என்ன ஒரு முடிவா இருந்தாலும் நான் வந்து உயர்மட்ட குழுல பேசிட்டு நான் முடிவெடுப்போம். ஏற்கனவே நான் வந்து பாராட்டினாலும் ஏற்கனவே வந்து மோடி அவர்கள் வெளிநாடுகள் செல்லும் போது அவர் வந்து ஒரு மரியாதையும் மதிப்பும் நல்ல கூடியிருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வச்சு எல்லா பல பேர் நான் இந்தியா கூட பயந்துருக்கேன்னு சொல்றாங்க. ஆனால் என்ன முடிவு வரட்டும், கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கலாம் முடிவு எடுத்துட்டு இருக்கேன். அமைஞ்ச பிறகு அதை பத்தி பேசுவோமே. யார் கட்சி? ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய எண்ணிக்கை கூட்டணும்னு அவங்க நினைப்பாங்க. நாம வந்து எப்படி அதை வந்து தனித்துவமாக நிற்க வேண்டியதுக்கு அவசியத்தை கட்டாயத்தையும் வலியுறுத்த வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கணும், அவ்வளவுதான். அதான் சார், அந்த தனித்துவம் போகாமல் இருப்பதற்கு எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்தந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு அது. நன்றி. தேசிய கூட்டம்னு என்னையும் சேர்ந்து எனக்கு அறி எனக்கு என்னன்னு சொல்லித்தர அளவு வந்துட்டீங்களா தலைவா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.